காங்கையமருக வருடத்தில் 41 நாட்கள் சூரிய ஒளியும் 21 நாட்கள் சந்திரன் ஒளியும் விழக்கூடிய 1000 ஆண்டுகள் பழமையான கம்பதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் குறித்த சிறப்பு தொகுப்பை தற்போது காணலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ளது சின்னாரிப்பட்டியில் மிகவும் பழமை வாய்ந்த கம்பம் மாதேசிலிங்கம் ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தை கம்பதீஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கின்றனர். இந்த ஆலயமானது எந்த ஒரு அஸ்திவாரமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாறையின் மீது கற்களை அடுக்கடுக்காக வைத்து கட்டப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் கூறுகின்றனர். இவ்வாலயத்தின் முன்பகுதியில் காணப்படும் தீப கம்பமானது ஒரே கல்லினால் உருவாக்கப்பட்டு சுமார் 33 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இந்த கம்பத்தில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளியானது இக்கோயிலில் உள்ள மூலவர்கள் சிலை மீது விழும்படி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கம்பத்தின் எதிரே வரும் கிரகங்களின் பார்வையும் இங்குள்ள சிலைகள் மீது படுவதாக கோவில் சிவாச்சாரியார் தெரிவிக்கின்றார். தீபகம்பமானது ஒரே கல்லில் ஒரு 35 அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டு அந்த தீபகம்பத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளியானது ஈஸ்வரன் நம்பால் எல்லாத்துக்கும் அந்த வெளிச்சமான விழுகிற ஒரு அமைப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் அந்த கம்பத்தின் மையத்தில் வரக்கூடிய அனைத்து கிரகங்களினுடைய பார்வையும் சுவாமி, அம்பாள், சுப்பிரமணியர், விநாயகர் இந்த 4 தெய்வங்களின் மேலும் நேரடியாக விழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதில் வந்து 46 நாட்கள் வருடத்தில் சூரியன் சந்திரன் 2 வெளிச்சங்களும் வந்து நேரடியாக சுவாமிக்கு விழுவது இப்பொழுதும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் காணப்படும் நந்தி சிலையானது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்பது அதன் தொடைப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது. மேலும் இந்த கோவிலின் முன்புறம் இயற்கையாக அமைந்துள்ள வற்றாத சுனை ஒன்றும் காணப்படுகிறது. இவ்வூரை சுற்றியுள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் இங்கிருந்துதான் அபிஷேக நீர் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த சுனையின் அருகே 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மிக பழமையான ஐயனார் சிற்பமும் பழங்காலத்தில் இறந்தவர்களை புதைப்பதற்கு பயன்படுத்திய முதுமக்கள் தாழியும் உள்ளன. இது தவிர வேறு எந்த கோவிலிலும் காண முடியாதபடி இக்கோயிலில் உள்ள அம்பாளின் பாதத்திற்கு கீழேயும் சன்னதிக்கு வெளியேயும் 2 ஸ்ரீ சக்கரங்கள் காணப்படுகின்றன. பல ஆண்டுகளாக பூஜைகள் நடைபெறாமல் இருந்த இக்கோவிலுக்கு ஊர் பொதுமக்களும் பக்தர்களும் ஒன்றிணைந்து கடந்த 2016ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தினர். இதனையடுத்து தற்போது அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலயத்தில் உள்ள லிங்கம் மற்றும் அம்பாள், முருகர், விநாயகர் ஆகிய சுவாமிகளின் சிலைகள் மீது காலை நேரத்தில் சூரிய வெளிச்சமும் இரவில் சந்திரன் வெளிச்சமும் விழுகிறது. இதனால் கடவுள்கள் மீது விழும் சூரிய சந்திர ஒளியை மறைக்கும்படி திரைசீலைகளால் மூடுவதில்லை. இவ்வாறு வருடத்தில் 41 நாட்கள் சூரிய ஒளியும் 21 நாட்கள் சந்திரன் வெளிச்சமும் மூலவர் சிலைகள் மேல் படும் அதிசயத்தை காண இவ்வூரை சுற்றியுள்ள ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக காங்கேயத்திலிருந்து செய்தியாளர் நித்யானந்தன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.